ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக பங்குச்சந்தை பற்றிய பல்வேறு தகவல்களை வந்து நம்ம தமிழ் மொழியில் வீடியோக்கெலாம் நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆவரேஜாக வந்து ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10K வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். இந்த 10K ப்ராஃபிட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரேடிங் வந்து கிடையாது, ஆப்ஷன் செல்லிங்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆப்ஷன் ரைட்டிங் சம்மந்தமாக வந்து பல்வேறு வீடியோக்கள் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்மளுடைய லைவ் ட்ரேட் எல்லாமே வந்து நான் வீடியோவை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிசிப்ளின் ட்ரேடை வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் ரைட்டிங்கை பற்றி நான் பல்வேறு வீடியோக்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையிங்கான ஸ்டாக் கால்ஸாக இருக்கட்டும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் காலாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி டெலிகிராம்லேயும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெலிகிராம் குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து நம்ம எப்படி வந்து என்ட்ரி எடுத்துருக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாகவே நான் ஷோ பண்ணுற பாருங்கள். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்ன, நம்ம வந்து ஜஸ்ட் ஓவரால் ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம ஷோ பண்ணுறது மட்டும் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ட்ரேட் புக்கில் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும் உண்மையிலேயே வந்து இது வந்து ஆப்ஷன் ரைட்டிங் தானா இல்லை நார்மலாக பை பண்ணிகிட்டே செல் பண்ணியிருக்கணான்றதை நீங்கள் கிளியராக ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பை அண்ட் செல் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பை பண்ணி செல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து சிமன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி தான் செல் பண்ணேன். அப்புறம் வந்து கிரானுலர்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12:30 வந்து செல் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு 12:31 பை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து திரும்பவும் செல் பண்ணி திரும்பவும் பை பண்ணியிருக்கேன், திரும்பவும் செல் பண்ணி திரும்பவும் பை பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து உண்மையான ஆப்ஷன் ரைட்டிங் அப்படின்றத சொல்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃபோட நான் ஷோ பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய லாட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அருமையான மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிது. ஆக்சுவலாக இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ரேலி வந்து கிடைச்சிது. ஸோ அந்த ரேலியை தான் வந்து நம்ம பிக் பண்ணி கரெக்டான ஒரு டைமிங் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணதுனால நம்மளுக்கு நம்மளால் நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிச்சுது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ரைட்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ரேலியிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டுறேன். பட் என்னென்னா நான் வந்து ஹோல்டிங் வச்சுருந்தேன்னா பெரிய ப்ராஃபிட் பார்த்துருப்பேன். பட் லாட் குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடாது மார்க்கெட்டில் அப்படின்றதுனால தான் ஜஸ்ட் ஒரு 2.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நியர்பை வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட். 10Kன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டீசெண்டான ஒரு இன்கம் தான் இது ஆக்சுவலாக. ஸோ ஆப்ஷன் ரைட்டிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஆப்ஷன் ரைட்டிங் மட்டும் கிடையாதுங்க, ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து நார்மல் பையிங் செல்லுங்க வந்து நீங்கள் பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் மார்ஜின் இருந்தாலே போதுமானது. நம்ம டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து நம்ம பை கால் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிட்டுருக்கோம், டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உண்மையிலேயே மார்க்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக நம்ம யூடியூப் சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பிரான்ச்சில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸை நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். இந்த நம்பர் வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, காலும் டேரெக்டாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எனி மோர் எனி டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு டேரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இயர் ஆஃப்டர் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எப்பவுமே நம்ம கைடன்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயும் சரி டெலிகிராமும் சரி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். மார்க்கெட்டில் உண்மையிலே வந்து நல்ல முறையில் வந்து பொறுமையாக நிதானமாக வந்து ட்ரேட் வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின சில விஷயங்களை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 500 மேக்ஸிமம் ஒரு 10 lakhs வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மந்த்லியோ இயர்லியோ 6 குவார்டர்லியோ பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வர மாதிரியே சில வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்து நான் பதிவு பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைவ் ஆக்டிவ் அப்டேட் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன எது வந்தாலும் நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் டெலிகிராமே வந்து ஆக்டிவாக வந்துடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.